ஓம் சாய்ராம். ஷீரடி சாய் பக்தர்களுக்கு பக்தியுடன் இனிய இரவு வணக்கம். என் அன்பு குழந்தையே, உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்து கொண்டிருக்கிறது. அதை புத்தாண்டு பரிசாக பெற்றுக்கொள். என்னிடம் வைத்த கோரிக்கைகளை நீ தினமும் பல வேளைகளுக்கு நடுவில் சற்றே மறந்திருந்த வேளையில் நீ என்னை சற்றும் நினைக்காத நேரத்தில் அவ்வப்பொழுது யாராவது உன் கவனத்தை அவரிடம் ஈர்க்கும் வகையில் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பேசுகிறார்களா? அல்லது உன் கண்களுக்கு திடீரென்று உன் கவனத்தை ஈர்க்கும் வகையில் என் வாசகங்களுடன் கூடிய என்னுடைய உருவப்படம் அவ்வப்போது தெரிகிறதா? அப்படியானால் நீ விரும்பிய விஷயங்கள் யாவும் ஒன்றன் பின் ஒன்றாக விரைவில் உனக்கு நான் நடத்தி வைக்கப் போகிறேன் என்று அர்த்தம். எனவே அதனை பெற்றுக்கொள்ள மகிழ்ச்சியாக இரு. பெற்று கொண்டவுடன் என்னை பார்க்க மகிழ்ச்சியுடன் விரைந்து ஓடோடி வா. என் அன்பு குழந்தையே, உனக்கு துயரத்தை தருவது இப்போதைய உனது நிலையல்ல. உனது தன்னம்பிக்கை குறைந்த தன்மை, அதாவது அவநம்பிக்கை என்பதை தெரிந்து கொள். உயிர் போனாலும் தானாக போகட்டும், இருக்கும் வரை தொடர்ந்து போராடு. கோழையாக அழுது புலம்பாதே. தலைவலியாக இருந்தால் என்ன, தலை போகும் காரியமாக இருந்தால் என்ன? இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு தரம் மட்டுமே இந்த கடினமான பாதையை கடந்து போக போகிறாய். நடுப்பகுதியை தாண்டிவிட்டாய். இன்னும் கொஞ்ச நேரம், கொஞ்ச தூரம்தான். சுமையை இறக்கி வைக்க இன்னும் கொஞ்ச அவகாசம்தான். அதற்குள் அவசரப்பட்டு விடாதே. சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். ஏனெனில் சோதனை காலத்தில் அவனோடு நான் நீக்கமர நிறைந்திருப்பேன். பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகிறவன் பாக்கியவான். அவனோடு நான் யுத்த காலத்தில் அவன் சார்பாக நான் நிற்கிறேன். இழிவுபடும் போது சகித்து கொள்ளும் நீ பாக்கியசாலி. அதை நான் புண்ணியங்காலங்களாக உனக்காக நான் வைத்துள்ளேன். நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் உனக்கு தோல்விகள் இல்லை. இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்ததோர் ஆற்றல் உண்டு. உனக்கும் ஒரு எல்லையற்ற ஆற்றல் உண்டு. அதை வாழ்க்கையின் சரியான முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நல்ல நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும். உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடாதே. என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதையும் கண்டு அச்சம் கொள்ளாதே. உனது உணர்வுகள், எண்ணங்கள் மற்றும் பேச்சுகள் யாவும் நல்லதை நோக்கியே இருக்க வேண்டும். உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்தும் பேசியும் விரும்பியும் இரு. நீ நினைத்தது விரைவில் நிறைவேறும். பொறுமையுடன் காத்திரு. உனக்கு தேவையான யாவையும் நான் உனக்கு தருகிறேன். பிரார்த்தனை நல்லதே, அது பக்தியை அதிகரிக்க செய்யும். ஆனால் நடந்த சம்பவங்களை எடுத்துக்கொண்டால் எது பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே பாபா அளிக்கின்றார் என்பதை முழு மனதோடு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு. உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது. பாபா எப்பொழுதும் தனது பக்தர்களின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டார். இன்று உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சாயப்பாவின் அருள் கிடைக்கட்டும். ஓம் சாய்ராம்.